தாண்டி இறங்கிட்டாருன்னு நம்ம அவனை தாறுமாறுதான். என் கெஸ் கரெக்டா இருந்தா இப்ப ஒரு சவுண்ட் வரும் பாருங்களேன். கூல் தம்பி, நான் சொல்லல உங்க சாவுக்கு வந்த உங்களை நீங்களே பார்க்க போறீங்கல்ல தம்பி. மரியாதையா சரணடைஞ்சு நாயக், you have no choice, surrender it. Go, go back. இல்லனா இவனை கொன்னிடுவேன். Hey boys, hold the fire. Go back. I said go back. Go back. இல்லனா இவன் செத்துருமா. அந்த பக்கம் போகாத, சுட்ட கொன்னுடுவானுங்க. யாரையாவது டார்கெட் செஞ்சனா அவனுக்கு பர்த் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். நாராயணன் மார்னிங் மிஸ்டர் மோதி, அந்த நாயக் தப்பிச்சு போயிட்டான். அவன் ஃபோக்கஸ் இதுல ஒன்னால இருக்கலாம். சிச்சுவேஷன் கண்ட்ரோல் இருக்குல்ல? அண்டர் கண்ட்ரோல் சார். இறந்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கிற நம்ம சங்கரையா உயிரோட இருக்கிறதோ, அவர் இந்த திருவிழாவுக்கு வரதோ, எல்லாம் கடவுளோட அருள் தான். எங்க அண்ணன் சங்கர், நம்ம அண்ணன் சங்கர், 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 நமது அண்ணன் சங்கர், எங்கள் அண்ணன் சங்கர், நமது அண்ணன் சங்கர்.
அப்பா, கல்யாண சீடியில் உங்களை பார்த்துட்டு சித்தப்பா சந்தோஷப்பட்டாரு. ஏண்டா என்ன இதெல்லாம் எதுக்கு செஞ்ச? இல்லாத ஒரு உலகத்தை எதுக்காக உருவாக்குறேன்? எனக்காகவா? நான் சந்தோஷமா இருக்கணும்னா என்னை பழிக்க வைக்கிறதுக்காக? அப்புறம் என்ன தப்பு பண்ண மாதிரி தலையை குனிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்ததெல்லாம் பொய்யா இருக்கலாம், ஆனா நான் சந்தோஷமா இருந்தேன்றது மட்டும் நிஜம்டா. ஒரு பிள்ளைக்கு அப்பா இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நான் கூட இல்லை. ஒரு அப்பனும் நான் உனக்கு எதுவுமே செய்யல. அப்படிப்பட்ட எனக்காக ஏண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? ஏண்டா இவ்வளவு அற்புதங்களை உருவாக்குன? அப்படி நான் என்னடா செஞ்சேன்? எனக்கு உயிர் கொடுத்தீங்கப்பா. எல்லா தகப்பனும் பிள்ளைகிட்ட பாசத்தை எதிர்பார்ப்பா, நூறு ஜென்மத்துக்கு தேவையான பாசத்தை கொடுத்துட்டு இதை விட வேற என்ன வேணும்? நீங்க எல்லாரும் கூட எனக்காக இது போதும். எனக்கு இது போதும். எதுக்கு நான் பயப்படுறேன்? எனக்கு ஏதாவது ஆயிடும்னா இப்படிப்பட்ட ஒரு தங்க மகன் கிட்ட என்ன கூட்டிட்டு போக அந்த தெய்வத்துக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவா? போய் வாசியை தீர்த்து கூடான்னு மறுபடியும் உடக்க பிள்ளைய பறக்க வைப்பான். தாய் தந்தையர் பிள்ளைகளுக்கு நல்லது செய்தால் அவர்கள் கண்களில் ஆனந்தம் தென்படும். அதே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு ஏதேனும் செய்தால் அது ஆனந்த கண்ணீராய் வெளிப்படும். கருவாக்கி உருவாக்கியவர்களுக்கு பேரின்பத்தை வழங்கும் பிள்ளைகளுக்கு இப்படம் சமர்ப்பணம்.